வீட்டில் கொடுவா, இது மதன மீன், இதை வந்து நாங்கள் கம்பியில் வச்சு சுட்டு சாப்பிட போகிறோம். ஒரு வித்தியாசமாக சுட்டு சாப்பிட போகிறோம். இதுதான் கொடுவா மீன். இந்த கொடுவா மீன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக போகக்கூடியது. விலை அதிகம்னா இதோட ருசி வந்து வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் வேகம் அதிகமான உள்ள மீன் சொல்லலாம் இந்த கொடுவா மீனை. இது வந்து மதன மீன், ஆனால் விலை கம்மி தான், விலை கம்மியாக தான் போகும். கொஞ்சம் வேர்க்கட்டும். அதான் நினை வந்து மீன் வந்து வெட்டி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நான் முள்ளு முள்ளு இல்லாம வெறும் சதையை மட்டும் எடுத்து போறேன். இப்போ நம்ம கத்தி வச்சு நல்லா நைஸா எடுத்தாலே போதும். சதையை மட்டும் தனியாவே எடுத்துடலாம், முள்ளு இல்லாம இருக்கணும். பாருங்க, ஒரு சைடு எடுத்துட்டேன் வெறும் சதையை மட்டும். அதேமாதிரி இன்னொரு சைடு எடுத்துடணும். இது பாறை மீன்டா கொஞ்சம் இந்த முள் இல்லை, முள் வந்து பெரிய மீனாக இருக்குமா, எடுக்கிறது நல்லா இருக்கும். நம்ம போட்டில் நீ பாறை வரவே இல்லை. ஓ, உண்மைக்கு மற்ற மீன்களோட கொடுவா மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொடுவா வந்து ரொம்ப பேருக்கு பார்த்து எங்க தெரில, விலையும் அதிகமாக போகும். யாரும் அவ்வளோ சீக்கிரம் விட்டும் கொடுக்க மாட்டாங்க இந்த கொடுவா மீனை மட்டும். மொதல் வந்து ரொம்ப கிடச்சிச்சு கொடுவா மீன், இப்போ யாருக்கும் அந்தளவு கிடைக்கிறது இல்லை. அவ்வளோதான், சதையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டோம் பாருங்கள். சதை தனியாக, முள் தனியாக எடுத்தாச்சு. இதையும் எடுத்துகிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான், எல்லா பிசையும் எடுத்தாச்சு. இந்த மதன மீனுக்கு வந்து தொலியை நம்ம உரிக்கணும். தொலி உரிக்கின்ற நம்ம வந்து இதில் வந்து செதில் எடுக்கல பார்த்தீங்களா, செதில் எடுக்காமல் இருந்தால் தான் நம்ம வந்து தொலி வந்து ஈஸியாக உரிக்கலாம். கொஞ்சம் மண்ணை தடவிட்டு பிடிச்சிருத்தாலே வந்துடும். பக்கத்தில் காமிக்க முடியல, நான் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு தான் நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். இந்த மீனோட தொலி வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். எடுத்தாச்சு வரும், ஒரு சைடு தொலி எடுத்துட்டேன், இன்னொரு சைடு தொலி ஊட்டியாச்சு. அவ்வளோதான், எவ்வளோ பெரிய மீனாக இருந்துச்சு, அவ்வளோ பெரிய சதையை எடுத்துருக்கேன். மழை எங்கள் ஏரியில் பெஞ்சுக்கிட்டே இருக்கு லைட்டாக. சதை எடுத்தாச்சு, எவ்வளோ சதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இது மீனோட முள்ளு, இப்போதான் குழம்புக்குன்னா குழம்பு வச்சுக்கிறலாம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம சதை எடுத்தாச்சு. இனிமேல் இதை கழுவி உப்பு போட்டு கழுவி நம்ம அந்த கம்பிக்குள்ளே வச்சு சுட போகிறோம். பாருங்க, இப்போ நாங்கள் அந்த மீனை சதையெல்லாம் நல்லா எடுத்துட்டாங்க. பாருங்கள்,
உப்பு போட்டு உரைச்சிக்கிட்டு இருக்கோம். சுடுறதுக்கு இது எண்ணெய் மசாலா அப்படி சேர்க்குறோம்டா, மிளகுத்தூள், இது மஞ்சள், உப்பு. இப்போ உப்பு அம்மியில் வச்சு முனிக்கி தான் அதில் சேர்க்கணும். உப்பு தான் இருக்கு, இதெல்லாம் முனிக்கி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன்னு. உப்பை அம்மியில் முனுக்குன மிளகு தேவையான அளவு உப்பு நாங்கள் இப்போ மசாலா தடவி வச்சுருக்க மீன் மேலே வெங்காயத்தை அடுக்கி அது மேலே கொடமிளகாயை வச்சு நாங்கள் இப்போ மேலே வச்சிட்டோம். இதை பெரட்டி மறுபடி கீழே வைக்கணும்.
இதையெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம். அந்த டப்பாயில சும்மா மலிசமா போட்டு வைக்க வாப்பு. கதவை திறந்து திறந்து போட்டுறான் குச்சிய. இப்போ நாங்கள் மீனை திரட்ட போகிறோம். எப்படி கறிக்கிறது பார்த்தீங்களா, அழகாக தான் நமக்கு அப்படி கருன்னு தெரியுது. நாங்கள் எடுத்து ஆரமும் ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடும். கறிகிட்டுன்னு நினைக்காதியே, அந்த மேலே இருக்கிறது ஃபுல்லாக கொடமிளகா வெங்காயமும் கருகி இருக்குது. ஆனால் மீன் உள்ளே நல்லா வெந்துருச்சு. எப்படி இருக்கு சார், சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படி ஒட்டிட்டு இருக்கு பாருங்க கம்பியில. சூப்பராக அழகாக வெந்துருச்சு. மீன் ஓட்டு எடுக்க முடியும். சரியான டேஸ்ட்டு. இதே மாதிரி டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. நாங்கள் இதில் மிளகு, மஞ்சள், உப்பு, கொடமிளகா, வெங்காயம், அவ்வளோ ஒரு அருமை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையிலே சாப்பிட்ருக்க மாட்டோம் நாங்கள். நீங்களும் சாப்பிட்டீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது, ஆனால் உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு ருசி. இந்த மீனோட சேர்த்து இந்த கொடமிளகாயும் சவைச்சா இந்த டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் எப்பயுமே சாப்பிட்டதே கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் சாப்பிட்றோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கருகி இருக்குன்ட்டு எல்லோரும் நினைக்க வேண்டாம், அந்த தோல் மட்டும்தான் மேலே கருகி இருக்குது. மிளகாயை பாருங்க, நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. நாங்கள் எப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சோமோ மீனோட அப்படியே இருக்குது. நாங்கள் மீனை வந்து எப்படி சுட்டுறோன்னு பார்த்துருப்பீங்க, செமையாக இருக்குது. நான் எப்போ சாப்பிட்டேன்னா அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு மீன். அதை எடுத்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
நம்ம கொடுவாயில் உள்ள தோல் எப்படி தனியாக வந்துட்டு பாருங்க, எந்த அளவு வெந்திருக்குன்னு பாருங்க. நம்ம தோல் முதற்கொண்டு விட்டுறக்கூடாது. விநாயகர் வந்துட்டு நல்லா மிளகு சூப்பராக. நாங்கள் இப்படி செஞ்சு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் முதல் தடவை சாப்பிட்டோம். வேற லெவலில் இருக்குங்க சத்தியமா. நாங்கள் வெறுமனை வந்து தீயில போட்டு முழுசாக மீனை போட்டு எடுத்து சுட்டுக்கின்றிருப்போம். இன்னைக்கு தான் புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருக்கு. கொடுவா மீன் சொல்லே வேணும். மிளகு உப்பு மஞ்சப்பொடி நல்லா கலந்து செம்ம. அது மிளகா மட்டும் மிளகா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குது. மீனோட சேர்த்து வச்சிருந்தோமா அதோட சார் எல்லாம் இறங்கி அந்த மிளகா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. தொழில் உரிச்சோன்னு தானா வந்துருது. நான் முத தடவை தான் ட்ரை பண்ணது, ஆனால் செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அவ்வளோதான். மதினிக்கு மிளகா, நான் மிளகா, மீன், வெங்காயம். சின்ன வயசுல இப்படி சுட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட அப்பா அம்மா கூட அண்ணன் தம்பி கூட இருந்து இப்படி சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு சாப்பிட்றோம். எங்க கூட அம்மா அப்பாலாம் கிடையாது, எங்க குழந்தை பிள்ளை மட்டும்தான் இருக்காங்க. இந்த மிளகா அவ்வளோ ஒரு மீனோடைய அந்த சாறு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதுகள்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு அழகாக அருமையாக இருக்குது. என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் முதல் ட்ரிப் சாப்பிட்றேன் இந்த மிளகா சாப்பாடு. சத்தியமாக சூப்பராக இருக்கும். வேற லெவலில் இருக்கும். இதேமாதிரி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்க்குறோட வெளியே எங்கேயாச்சும் போகும்போது இப்படி மீன் வாங்கி இப்படி இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுவீங்க, சூப்பராக இருக்கும் சொல்லுவீங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் தூத்துக்குடி மீனோடக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. மீனை பார்த்தேன்.